விவசாயி இன்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் 4680 கால் 9940446 43 அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய தேசபக்தர்களே ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலையிலிருந்து நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட 8 மணி 8:30 மணிக்கு கொடியேற்றிவிட்டு இன்று சாயங்காலம் இந்த நாளினுடைய கடைசி நிகழ்ச்சியாக நிறைய நண்பர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த ஒரு மாத காலமாக குறிப்பாக நம்முடைய கட்சியின் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளை தமிழகம் முழுவதுமே முன்னெடுத்திருந்தோம். அதிலே மிக குறிப்பாக ஒரு ஒரு இல்லத்திற்கும் தேசிய கொடி எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது. கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக 25 லட்சம் தேசிய கொடிகள் நம்மால் கட்சியின் சார்பாக நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்தாக வேண்டும். இந்த தருணத்தில் இன்னும் ஒரு 15 லட்சத்திற்கு மேல் தேசிய கொடி நம்முடைய கட்சி ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள். அதற்கான குறிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்தந்த பகுதியில் மக்களுடைய ஆதரவாக மக்கள் மூலமாகவே அந்த கொடியை ஏற்பாடு செய்து பாரதிய ஜனதா கட்சி கூட நின்றிருக்கிறது. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 40 லட்சம் தேசிய கொடியை 40 லட்சம் வீடுகளுக்கு அதற்கு மேலே எடுத்து சென்றிருக்கின்றோம். இது ஒரு சாதாரண வேலை கிடையாது. முதல்ல உங்கள் அனைவரையும் மரமாற பாராட்ட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வீதிதோறும் பார்க்கும் பொழுது பொதுமக்கள் தாமாகவே முன்வந்து தேசிய கொடியை தாங்கள் வரவழைத்து தங்களுடைய இல்லத்திலே 13ஆம் தேதி ஆகஸ்டிலிருந்து அவர்களாகவே அந்த கொடியை ஏற்றி வைத்திருந்தார்கள். கிராமத்திலிருந்து அனைத்து இடத்திலும் அதை பார்க்கின்றோம். ஸோ தமிழகத்தில் எப்பொழுதும் இது தேசிய மண் இருக்கிறது, தேசிய உணர்வு இருக்கிறது, தேசியத்தை சார்ந்தவர்கள் என்பது இந்த சுதந்திர தின விழாவிலே மற்றும் ஒரு முறை உறக்கமாக நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். இந்த அனைத்து நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக குறிப்பாக இந்த நாளினுடைய கடைசி நிகழ்ச்சியாக சாணக்கியா நம்முடைய அன்பண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தலைமையில் அற்புதமான 6 நண்பர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். தலைப்பு முக்கியமான ஒரு தலைப்பு, இந்த காலகட்டத்தினுடைய தலைப்பு. ஆனால் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா சிறப்பு பட்டிமன்றம் சமூக வலைத்தள சுதந்திரம் வரமாங்கிற இடத்துல என் ஃபோட்டோவும் சாபமாங்கிற இடத்துல அவர் ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க. அது நிச்சயமாக அது கிடையாது. இங்கே வந்திருப்பது இதை துவக்கி வைத்து விட்டு நானும் உங்களோடு வந்து அங்கே அமர்ந்து இதை 2 மணி நேரம் ரசிக்க வேண்டும் என்பதற்காக, அது பிரிண்ட் பண்ணும்போது அதற்காக வந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக நமக்கு தெரியும் சமூக வலைதளம், அதை வைத்து அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தன்னுடைய ஊடகமே சமூக வலைதளம் மூலமாக கட்டமைத்திருக்கின்றார்கள். அதனுடைய வலிமையை நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். அதன் மூலமாக பல நல்ல விஷயங்கள் தமிழகத்திலே இந்தியா முழுவதும் சமூக வலைதளம் முன்னெடுத்திருக்கிறது. அறியாத மனிதர்களை பார்க்கின்றோம், பெயர் தெரியாத ஊர் தெரியாத மனிதர்களை முதன் முதலாக நாம் அறிமுகப்படுத்திக் கொள்கின்றோம். பத்மஸ்ரீ விருதிலிருந்து அனைத்து விருதுகளிலும் பார்க்கின்றோம் புதிய மனிதர்கள் சமூக வலைதளம் மூலமாக நமக்கு அறிமுகமாகிக் கொண்டே இருக்கின்றார்கள். நம்முடைய பழைய நண்பர்கள் 3வது 4வது படிக்கும் பொழுது ஏற்பட்ட நட்பு அனைத்தையும் கூட சமூக வலைதளம் நமக்கு தேடி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் இப்பொழுது கலவரம் என்று வந்தால் முதலிலே சமூக வலைதளத்தை முடக்குவது தான் அரசனுடைய வேலையாக இந்தியா முழுவதுமே இருக்கிறது. பொய்கள் அதிகமாக பரப்பப்படுகிறது. ஒரு பொய் 100 முறை சுற்றி வரும்பொழுது உண்மையாக மாறிவிடுகிறது. நமக்கே அது 100வது டைம் வரும்பொழுது உண்மைன்னு நினச்சிக்கிறோம். அந்த அளவுக்கு சமூக வலைதளத்திலே பல சாதக பாதகங்களும் இருக்கிறது. அதற்காகத்தான் 2 அணியிலே அற்புதமான 6 பேச்சாளர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இந்த காலகட்டத்திலே, அவருடைய பேச்சை கேட்பதற்காக நாம் இங்கே வந்திருக்கின்றோம். அதனால் அதை விட ரங்கராஜ் பாண்டே அண்ணனுடைய நடுவர் எப்படி இருக்கும், ஏன்னா நடுவராக நாம் பார்த்ததில்லை, நடுவராக எப்படி இருப்பார்கள் என்கின்ற ஒரு ஆவல். ஏன்னா இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி அவங்க பேசணும், அதையும் பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அரங்கம் நிரம்பி இருக்கிறது. வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்து மறுபடியும் உங்களுக்கு நாட்டினுடைய 76வது இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நானும் உங்களோடு இணைந்து அங்கே அமர்ந்து கொண்டு இந்த அற்புதமான பட்டிமன்றத்தை நாம் அனைவரும் பார்த்து ரசிப்போம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கீ ஜெய்.